ஸ்ரீ குருபியோ நமக பாரதத்தில் ரெண்டு முக்கியமான நூல்கள் ஸ்ரீ ராமாயணமும் ஸ்ரீ மகாபாரதமும் ஸ்ரீமத் ராமாயணத்தை வேத சாரம் அப்படின்னு பெரியவாள சொல்லுவாள் காயத்ரி மந்திரத்தோட இருபத்தி நாலு அக்ஷரங்களோட விரிவு தான் ராமாயணம் ஒரு அக்ஷரத்துக்கு ஆயிரம் ஸ்லோகம் விதமாக இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் கொண்டது ராமாயணம் இந்த ராமாயணம் எதை பதி பற்றினது ராமரோட கதை ராமரோட கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறதுன்னா ஆத்மாவை பரமாத்மா கிட்ட சரணம் பண்ண வை அதுக்கப்புறமா எந்த விதமான துன்பங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி சரணாகதி தத்துவத்தை நிலநாட்டக்கூடிய கிரந்தம் இது சரணாகதி சாஸ்திரம்னே ராமாயணத்தை சொல்லுவா பெரிவாள்லாம் பகவான் எதுக்கு ராமாவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா நாலு விதமான தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக இந்த அவதாரம் எடுக்கிறார் சாமானிய தர்மம் சேஷ தர்மம் விசேஷ தர்மம் விசேஷ தர தர்மம் அப்படிங்கிற நாலு விதமான தர்மம் அதுவும் இந்த அவதாரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா ராமன் வந்து தன்னை ஒரு மனிதனா தரோட ஒரு நரனாக இருந்துட்டு தன்னோட பரமாத்மா அப்படிங்கிற எந்த குணத்தையும் காமிச்சுக்காம நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குமோ அத்தனை கஷ்டத்தையும் அவரையும் அனுபவித்து இந்த தர்மத்தை நிலநாட்டுறார் இதில் முதல் சாமானிய தர்மம் அப்படிங்கும்போது ஒரு அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு குருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு நண்பன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு கஷ்டம் வரும்போது கூட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறார் ராமர் ரெண்டாவது சேஷ தர்மத்தை லக்ஷ்மணர் காமிச்சி கொடுக்குறார் ஒழிவில் காலமெல்லாம் முடநாய் மண்ணி அப்படிங்கிற மாதிரி பதினான்கு வருஷமும் பகவானுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் தான் தூங்காமல் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கார் அது சேஷ தர்மத்தை காமிச்சு கொடுக்கறது இன்னொன்று விசேஷ தர்மம் இதை யார் பண்ணுறாருனாக்கா பரதன் எப்பவும் பகவானையே நினச்சிண்டு பகவான் வந்து அந்த இடத்துல இல்லாட்டியும் அவர் சொன்ன வாக்குகளை மனசில் ஏற்றிண்டு அந்த விஷயங்களை அதன்படியே நடக்கிறார் அது விசேஷ தர்மம் இப்போ நாலாவதாக இருக்கக்கூடிய விசேஷ தர தர்மம் யார் பண்ணினார் அப்படின்னாக்கா சத்ருக்னன் யாருக்கு அவர் எல்லா கைங்கரியும் பண்ணினார்னா அடியாருக்கு அடியாராக இருந்து பரதனுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்குறார் பரதனுக்கு அப்படியே அடிமையாக இருந்து ஏன்னா அடியாருக்கு அடியாராக இருக்கிறது ரொம்ப விசேஷம் தான் ரொம்ப பிரியமானவளாக இருப்பாள் பகவானுக்குங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் அதை பண்ணி கொடுத்தவர் சத்ருக்குனன் ஆக இந்த நாலு தர்மத்தையும் நிர்மா நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த அவதார நோக்கம் ராமாயணங்கிறது வெறும் கதையா இல்லை தத்துவமா அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணாலும் பார்த்துட்டே போகலாம் முதல்ல நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு கதையாக நுழைவோம் அந்த கதையை கேட்டு 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 அந்த கலை கதைக்குள்ளே இருந்து தான் நமக்கு அதோடய அர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறங்க இறங்க தான் நிறைய விஷயங்கள் பிடிபடும் ராமாயணம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதில் சரணாகதியை பற்றி ரொம்ப அழகாக பேசும்போது சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்தை எழுதியிருக்கார் அதில் வந்து சரணாகதியை பற்றி எழுதியிருக்கார் பகவானை போய் சரணம் அடைஞ்சால் என்ன ஆகும் அது எப்பேற்பட்ட விசேஷம் பகவான் எல்லாருக்கும் அபயம் அளிக்கிறார் விபீஷணன் வரா விபீஷணனுக்கு அபயம் அளிக்கிறார் காக்காசுரன் வந்து ப்ராட்டிகிட்ட அபச்சாரம் பண்ணினா கூட அவனுக்கும் அபயம் அளிக்கிறார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவையா அளிக்கக்கூடிய அந்த பரம வஸ்து நமக்காக இந்த பூலோகத்துக்கு வந்து நமக்காக வாழ்ந்து காமிச்சு எல்லா விஷயங்களும் பண்ணி எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறது இதை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துட்டு எருண கதையாக பார்க்காம எறும் ஒரு சாதாரண ஒரு விஷயமா கடந்து போகாமல் இந்த ராமாயணங்கிறது நம்ம காலங்காலமாக பாரதத்தோட அடையாளம் அடையாளம்னு சொன்னால் அது ராம ராமாயணமும் மகாபாரதமும் தான் இப்போ ஏற்பட்ட ராமன் எங்க அவதாரம் பண்ற அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆராதவருள் அமுதம் பொதிந்த கோவில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோவில் தோளாத தனிவீரன் தொழுத கோயில் துணையான வீடனருக்கு துணையாம் கோவில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோவில் செழுமறையுன் முதலெழுத்து சேர்ந்த கோவில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என்னும் திகழும் கோவில்தானே திருவரங்கத்து பெருமாள் இஷ்வாகு குலத்தனம் அப்படின்பா இஷ்வாகு வம்சத்தினால பூஜை பண்ணப்பட்ட அந்த பெரிய பெருமாளோட கடாட்சம் இருக்கக்கூடிய இஷ்வாகு குலத்தில் பிறந்தவர் இந்த இஷ்வாகு குலம்ங்கிறது பிரம்மாலருந்து ஆரம்பிக்கிறது பிரம்மானோட மகன் மரிச்சி மரிச்சியோட மகன் காஷ்யபர் காஷ்யபரோட மகன் விவஸ்வான் விவஸ்வானோட மகன் மனு மனுவோட மகன் தான் இஷ்வாகு அந்த குலத்தில் பிறக்கிறார் ராமர் அதில் அறுபத்தெட்டாவது தலைமுறையாக பிறக்கிறார் ராமர் ரகுவோட மகன் அஜன் அஜனோட மகன் தசரதன் தசரதனோட மகனா ராமர் படக்கிறார் அந்த குலத்துக்கே விளக்கா இருக்காராம் ராமாவதாரத்தை பத்தி ஆழ்வார்களோட வாக்கிலிருந்து கேட்கணும்னா குலசேகர ஆழ்வாரோட பாசுரங்கள் இருந்து தான் கேட்கணும் குலசேகர் ஆழ்வார் வந்து ராமா ராமரை பத்தி தான் முழுக்க முழுக்க பாடியிருக்கார் அங்கன் நெடுமதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கு சோதி வெங்கதிரோன் குலத்தோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கன் நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர திருச்சித்திர தன்னுள் தன்னூள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணும் நாளே அப்படின்னு பெருமாளைய பத்தி அவ்வளோ வசதியா பாடியிருக்கார் இந்த மூணு விஷயத்தை சொல்றார் அயோத்தி அப்படிங்கிற அந்த விசேஷமான நகரம் வெங்கதிரோன் குலத்து விளக்கு அப்படிங்கிறார் சூரிய குலத்தோட விளக்கா இருக்கக்கூடிய ராமனை பத்தி சொல்றார் கோசலையோட குழந்தை தசரதனோட மகன் அப்படின்னு சொல்லி ராமாவதாரத்தை விசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் தோன்றி அப்படிங்கிற வார்த்தை அதாவது எது தோன்றும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தான் தோன்ற முடியும் நம்ம கண்களுக்கு தெரிய முடியும் இல்லாத ஒரு விஷயம் புதுசாக வர முடிய தோன்ற முடியாது ஸோ பரமாத்மா எங்கேயும் பறந்து இருக்கார் அப்படிங்கிற விசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிற நம்மாழ்வார் சொல்றச்ச பரந்தன் பறவையுள் நீர்தோறும் பரந்துள்ளன் அப்படின்னு பகவான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பகவான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியணும் அப்படின்னாக்க அவர் ஏதாவது ஒரு உருவம் எடுத்துட்டு வடிவம் எடுத்துட்டு வரணும் அப்படி தோன்றினா தான் நம்மளால் பார்க்க முடியும் அதனால தான் பகவான் தசரதனோட மகனா கோசலையோட குழந்தையா அயோத்திக்கு பெருமை சேர்க்கிறவனா சூரியகுலத்தோட விளக்கா நமக்காக தோன்றினார் சரி சூரிய குலத்துக்கு விளக்கா தோன்றினானா சூரியனே பிரகாசமானது அப்படி இருக்கிற பிரகாசமான சூரியனுக்கே விளக்கா இருந்தார் அப்படின்னா நம்ம ஒரு விளக்கை ஏற்றணும்னா அதுக்கு இன்னொரு ஒரு ஜோதி வேணும் அதை ஏத்துறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஜோதியா இருந்து சூரியனையே அப்படியே ஒளிர வச்சாராம் அப்பேற்பட்ட ராமன் ராமனை கொண்டாடினது தேசியன் ரொம்ப அழகா கத்தியம் முழு முழுக்க ரொம்ப ராமாயணத்தோட சுருக்கமா அப்படியே ரகுவீர கத்தியம் பாடுறார் ஜெய ஜெய மகாவீர அப்படின்னு ராமனை ஆரம்பிக்கும் அந்த ராமரை பற்றி ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்பேற்பட்ட ராமன் ராமரோட அவதாரம் ஆறி ஆகி அதுக்கப்புறமா அவர் வளர்ந்து விஸ்வாமித்திரரோட போய் அதுக்கப்புறமா சீதா கல்யாணமாகி திருப்பியும் வந்து கைகேயி கேட்ட வரத்துனால ராமர் பதினாலு வருஷம் காட்டுக்கு போற காட்டில் போய் கடைசி அந்த ஆறு மாதத்தில் தான் சீதையை வந்து ராவணன் அபகரிச்சுட்டு போகிறான் அதுக்காக திருப்பியும் ராமர் வந்து இலங்கையை நோக்கி போய் அனுமர் கூட போய் அனுமாரோடு சேர்ந்து அங்கதனும் எல்லாருமா எல்லா வானரப்படைகளும் படைகளும் போய் அங்கே ராவணனை வதம் பண்ணி அதுக்கு நடுவில் சுந்தரகாண்டம் நடந்து எல்லா விஷயமும் நடந்து திருப்பியும் ராம ராவணனோட வதம் முடிஞ்சு சீத்தை அழைச்சிண்டு ராமர் திருப்பியும் அயோத்திக்கு வரார் அப்போ என்னெல்லாம் விஷயம் நடந்தது ராமர் பட்டாபிஷேகத்தோட விசேஷம் என்ன அப்படின்னாக்கா ராமர் கிளம்பி திருப்பியும் அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹனுமனை தான் அனுப்புகிறாராம் ஏன்னா ஒரு நாள் ஒரு க்ஷணம் தாமதிச்சா கூட பரதன் தன்னோட உயிரை மாய்ச்சின்றுருவான் அப்படிங்கிறதுனால தன்னோட ஆத்மசிஷ்யனான ஹனுமனை முதல்ல அனுப்புகிற நான் வந்து இங்கே பரத்வாஜ முனிவருக்கு கொடுக்கக்கூடிய உபச்சாரங்களை ஏற்றுன்னு வரத்துக்கு நேரமானாலும் ஆகிடும் ஆனால் நீ முதல்ல போய் பரதன்கிட்ட கிட்ட விஷயத்தை சொல்லிடு அப்படின்னு சொல்லவும் வாயுபுத்திரன் கிளம்பி போகிறார் போனவர் பரதன் முன்னாடி அப்படியே பவ்யமாக நிற்கிறார் பரதாழ்வாருக்கு நமஸ்காரம் பண்ணுறார் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் நான் ராமதாசன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ராமர் வரார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் புஷிய நட்சத்திரத்திற்குரிய அந்த சுபதினத்துல ராமர் வரார் அப்படின்னு சொன்ன உடனேயே ராமா அப்படிங்கிற பேரை கேட்ட உடனேயே பரதனுக்கு நில கொள்ளாத ஒரு ஆனந்தம் இருக்கு கண்கள் அப்படியே கண்ணீர் வர வர அனுமனை அணைச்சிக்கிறார் அனுமான போத ஒரு விவேகி யாருமே கிடையாது எந்த விஷயத்தை எப்போ சொல்லணுங்கிறது அவருக்கு சரியா தெரியும் சீதை கிட்ட எப்படி விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறத அழகாக சொன்னார் அதனால்தான் தூது பண்றதுக்கு அனுமன் மாதிரி ஒரு சிறந்த ஒரு பக்தன் இருக்க முடியாது பரதன்கிட்டையும் அவர் தான் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறார் புஷ்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த விசேஷமான தினத்தில் தசரதன் எப்படி முடிச்சூட்ட நாள் குறிச்சானோ அதே மாதிரி பகவான் இங்கே வரார் குகனோட போய் இருந்தது பஞ்சமி தினம் தன்னைக்கு ஏன்னா குஹன்கிறவர் வந்து சுப்பிரமணியரோட அம்சம் அதனால்தான் சஷ்டியை பத்தி சொல்றார் பரதன் பூசத்தில் பிறந்தவர் அதனால அவளுக்கு பிறந்த நாள் பரிசா பெருமாளே அந்த ஊருக்குள்ள பிரவேசிக்கிறார் சத்ருக்னனை அனுப்பி எல்லா ஏற்பாடுகளையும் ராமர் வராருங்கிறதுனால ஏற்பாடு பண்ண சொல்கிறார் அயோத்தி நகரத்தையே அலங்காரம் பண்ணபடி பண்ணும்படி உத்தரவு கொடுக்கிறார் அயோத்தி நகரம் முழுக்க விதவிதமான கொடிகள் எல்லாரும் நட்ரா பாக்கு மரங்கள் வாழை மரங்கள் எல்லாம் கலந்து கலந்து ஊர் முழுக்க தோரணம் கற்றா அறுபதாயிரம் அக்ரோனி சேனைகளும் தயாரா இருக்கு அயோத்தி நகர மக்கள் எல்லாரும் ராமனை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு காத்துருக்கா பூர்ண கும்பத்தோட ஆயிரக்கணக்கான வேத வேதியர்கள் எல்லாரும் கோஷங்களோட விண்ண பிழக்க காத்துருக்கா வரதனுக்கோ நெஞ்சோ அப்படியே துடிச்சுட்டு குறிச்ச நேரம் நக நெருங்கிறது அனுமான பார்த்து ஆச்சரியமா கேக்குற நீ தானே சொல்லியிருக்க ராமர் வந்துருவார் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட கேக்குறார் வரதா என் வாக்கு எப்பவுமே தவறாது ராமர் வரத்துக்கு வேணா ஆகுமே தவிர வராம இருக்க மாட்டார் ஏன்னா பரத்வாஜ முனிவரோட உபசாரத்துனால வேணா கொஞ்சம் தாமதமாகுமே தவிர அவர் வராமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அனுமன் சமாதானப்படுத்துறார் சொல்லின்றே இருக்கும்போது வானத்திலிருந்து சூரியனுக்கு நிகராக ஒரு ஒளி தோன்றித்து எல்லாரும் தலையை தூக்கி வானத்தை நோக்கி பார்க்கறா சூரியனுக்கு நிக் நிகரா சூரிய வம் வம்சத்தை சேர்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புஷ்பக விமானத்தில் வந்துட்டே இருக்கார் எல்லாரும் ராமரை பார்த்து வணங்குறா பரதருக்கு மெய் போச்சு எல்லாரும் போய் ராமனோட காலில் விழறார் பரதன் நேர ராமனோட திருவடியில தன்னோட சிரச பதிக்கிறார் அது மட்டும் இல்லாம சீத்தையோட திருவடிகள்லையும் தன்னோட சிர சிரச பதிக்கிறார் ரொம்ப நாள் பார்க்காத ராமர் பரதனை அப்படியே அணைச்சிக்கிறார் பரதன் தன்னோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய பாதுகா தேவிய ராமரோட கால்களில் வைக்கிறார் ஒவ்வொருத்தரையா நலம் விசாரிச்சுண்டு ராமர் அப்படியே இறங்கி எல்லாருக்கும் கை கூப்பி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றார் எல்லாரும் ராமரை வணங்குறார் ராமர் அதுக்கப்புறமா தன்னோட தாய்மார்களை ரொம்ப ஆவலோடு வணங்குறார் ராமர் காட்டுக்கு போன காரணமா இருந்த கைகேயை தான் எல்லாரும் தூஷிப்பான அவருக்கு நன்னா தெரியும் அதனால வனவாசம் முடிஞ்சு வந்தவுடனே முதல்ல அவர் வணங்கினது கைகேயே தான் அப்புறமா கோசலா கோசலாதேவியும் அதுக்கப்புறமா சுமித்ரே எல்லாரையுமே அப்படியே அவர் நமஸ்காரம் பண்ணிக்கிறார் இப்படியா எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு வசிஷ்டரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஊருக்குள்ள பிரவேசிக்கிறார் இப்படியா அயோத்தி நகரத்துக்குள்ள நுழையிறார் பட்டு பட்டாபிஷேகத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டே இருக்கு அயோத்தினா என்ன அப்படின்னா அயோத்திங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான இடம் அயோத்தின்னா யுத்தத்தினால ஜெயிக்க முடியாத ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அயோத்தியை பற்றி விவரண வரும்போது பன்னெண்டு யோஜனைகள் நீளம் அப்படின்னு மூன்று யோஜனைகள் அகலம் உள்ள ஒரு ஒழுங்கான வீதியை இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்றது அங்கே தினந்தோறும் புனிதமான நீர் தெளிக்கப்பட்டுட்டே இருந்தது அந்த நகரத்தில் இந்த பன்னெண்டு யோஜனை இது எல்லாத்தையுமே அத்தியாத்மிகமாகவும் ராமாயணத்தை நம்ம பார்க்க முடியும் முக்தி தரக்கூடிய ஏழு ஸ்தலங்களில் முக்கியமான க்ஷேத்திரம் அயோத்தியா அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா அப்படிங்கிற ஏழு நகரங்களை ரொம்ப உசத்தியா சொல்றா அயோத்தியோட விசேஷம் என்ன அப்படின்னாக்கா பகவான் நித்தியமாக வாசம் பண்ணக்கூடிய வைகுண வைகுண்டத்தோட ஒரு பகுதி தான் அயோத்தி அதாவது யுத்தங்களால் வெல்லப்படாத பூமி மனு இந்த ஊரை சரையு நதியோட தென்கரையில் நிர்மாணிக்கிறான் அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அயோத்தியோட வாசல்ல அனுமனும் அதற்கு தெற்குல சுக்ரீவனும் அவனுக்கு பக்கத்தில் அங்கதனும் தெற்கு வாசலில் நலனும் நீலனும் மேற்குல வக்ரனும் வடக்குல விபீஷனும் வாழ்ந்துண்டு இந்த நகரத்தை காப்பாத்தி காப்பாற்றின்னு வராங்கிறது ஐதீகம் அப்பேற்பட்ட விசேஷமான அயோத்தி இந்த ராமாயணத்தை பார்க்கும்போது வெறும் கதையாக மட்டும் பார்க்காம அத்தியாத்மிகமாகவும் பார்க்க முடியும் ராமபிரான் லக்ஷ்மணன் சீத்தை மூணு பேரும் காட்டுக்கு போகிறா அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய பெரியவாலாம் எப்படி சொல்லுவானா மூணு பேரும் பிரணவம் மாதிரி நடந்து போகிறாளாம் அதை தான் அதுக்கு அர்த்தமாக சொல்லலாம் பிரணவம்ங்கிறது ஓம்காரம் ஓம்காரத்தில் மூன்று எழுத்துக்கள் ஆ அப்படிங்கிறது இறைவனையும் அதாவது ராமரையும் ஊங்கிற எழுத்து பிராட்டியும் மாங்கிற எழுத்து ஜீவாத்மாவான லக்ஷ்மணனையும் குறிக்கிறது அப்படிங்கிறார் இந்த மூன்று எழுத்தும் தனித்தனியாக பிரிக்க முடியாமவும் எப்போவும் பிரியாமலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி மூணு பேரும் ஒத்தர ஒத்தர தொடர்ந்து காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்கிறத பிரணவம் சென்றது அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக சொல்கிறா இன்னொரு இடத்துல சீதங்கிற அந்த ஜீவனை ராமருங்கிற அந்த பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிறது தான் ராமாயணம் அப்படின்னு சொல்கிறான் அது ஆக ராமாயணத்தை நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம் ராமரை எப்படி வேணாலும் கொண்டாடலாம் அயோத்தி மாநகரத்தில் இவ்வளோ விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் அது ராமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால ஞான அடைஞ்ச எத்தனையோ ஞானிகள் நம்ம பாரத தேசத்தில் இருக்கா எல்லா ஞானிகளும் உச்சரித்த ஒரு நாமா அப்படின்னா ராமா அப்படிங்கிறது தான் ராமாங்கிற வார்த்தைக்கு வேதத்திலோட பலவிதமான விசேஷம் சொன்னா கூட சாமானியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த பரம வஸ்துவோட அனுகிரகம் அதோட கம்பேஷன் அதோட அன்பு அப்படியே அன்பு சூழ் தான் இது அது அப்படி இருக்கும்போது அந்த அன்புல இருந்து ரெண்டு வார்த்தை கசியும் அப்படின்னா அந்த ரெண்டு வார்த்தை ரா மா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை தான் இந்த ராமாங்கிற ஜபத்தை நம்ம படிக்கிட்டே இருக்கும்போது அந்த வஸ்து நம்ம கிட்ட நமக்கு கிட்ட காமிச்சு கொடுக்கும் அதுதான் அந்த ராமாங்கிற நாமத்தோட விசேஷம் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளும் பெரும்பாலான ஞானிகள் உச்சரித்த ஒரு திருநாமம் அப்படின்னா அது ராமாங்கிற திருநாமம் நம்ம எல்லாரும் ராமாயண காலத்தில் இருந்தோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் ராமர் எப்படி காட்டில் வனவாசம் முடிஞ்சு திரும்பி அயோத்திக்குள்ள நுழைஞ்சாரோ அதே மாதிரி ராமர் இத்தனை காலம் கழித்து அயோத்திக்குள்ளே நுழைஞ்சு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவிலில் அந்த பிராண பிரதிஷ்டை நடக்கிறது எல்லாருமா சேர்ந்து ராமஜபம் பண்ணுவோம் நன்றி